விநாயகன் 98 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஓ எஸ் மணியன் அவர்கள், மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேதாரண்யம் தொகுதி தலைஞாயிறு பேரூராட்சியில் புதிய துணை மின் நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்டவுடன் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஓ எஸ் மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேதாரண்யம் தொகுதி தலைஞாயிறு பேரூராட்சி கடைகோடியில் உள்ள ஊராகும். புயல் அடித்தால், கடுமையான கடல் காற்று வீசினால், மழை பெய்தால் மின்தடை ஏற்பட்டு விடுகிறது. அதனை சரி செய்ய நீண்ட நேரம் ஆகிறது. எனவே இப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக 33/11 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைத்து தர வேண்டுகிறேன். தகுந்த அரசு நிலம் இல்லாததால் இதற்கு தேவையான 2 ஏக்கர் பட்டா நிலம் அரசு வழிகாட்டு மதிப்புக்கு தர சம்மதம் பெற்று தந்துள்ளேன். காலதாமதம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய மின்வாரியம் முன்வர வேண்டும். எனவே இப்பணியை முடித்து தலைஞாயிறு பேரூராட்சியில் 31/11 கிலோவாட் துணை மின் நிலையத்தை அமைத்து தர மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வேண்டுகிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழகத்தில் சீரான மின் விநியோகம் செய்வதற்காக கடந்த ஆண்டு 216 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான உத்தரவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி 193 துணை மின் நிலையங்களுக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. மீதம் இருக்கக்கூடிய 23 துணை மின் நிலையங்களுக்கான இடங்கள் கண்டறியப்பட்டு வருகின்றன. அதேபோல மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற இந்த தலையாயிர் பேரூராட்சியில் இந்த ஆண்டே அதற்கான துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அந்த நிலம் விரைவாக கையகப்படுத்தப்பட்டு இந்த ஆண்டே அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஓ எஸ் மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டே செய்து தரப்படும் என்று சொன்ன மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உங்கள் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய மானாமரை தொகுதியில் மானாமரை ஒன்றியத்தில் 22 KV துணை மின் நிலையத்திலிருந்து 60 கிராமங்களுக்கு அந்த மின்சாரம் செல்கின்றது. அதிக மின்னழுத்தம் காரணமாக அங்கு அடிக்கடி மின் தடை ஏற்படுகிறது. அரசின் சார்பாக நல்லாண்டிபுரத்தில் ஒரு துணை மின்நிலையம் அமைப்பதற்கு வருவாய்த்துறை மூலம் ஒப்புதல் பெறப்பட்டு இடம் தேர்வு செய்யப்பட்டு கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை விரைந்து நல்லாண்டிபுரத்தில் துணை மின்நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்காக இடங்கள் தேர்வு செய்யப்படுகின்ற பொழுது முதலில் அரசு நிலங்கள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அந்த அரசு நிலங்கள் எந்த விதமான வருவாய் இழப்பும் இல்லாமல் பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். சில பகுதியில் அரசு நிலம் இல்லை என்று வருகின்ற பொழுது தனியார் நிலங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அவருடைய சட்டமன்ற தொகுதியில் அந்த துணை மின் நிலையம் அமைப்பதற்கான பணிகள் விரைவாக மேற்கொள்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். பேரவைத் தலைவர் அவர்களே, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்பத்தூர், ஓரகடம் மற்றும் புதூர் மேனாம்பேடு பகுதிகளில் சுமார் 87,000 மின் நுகர்வோர்களில் 80% வீட்டு மின் உபயோக நுகர்வோர்களும், 10% தொழிற்சாலை மின் நுகர்வோர்களும், 10% வணிக மின் நுகர்வோர்கள் பயன்பெறும் பொதுமக்களுக்கு அம்பத்தூர் ஓரகடம் பகுதிகளில் சீரான மின்சாரம் வழங்க ஒரு புதிய 110 KV துணை மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் புதிய துணை மின் நிலையங்களுக்கான கோரிக்கைகள் வரப்பட்டதன் அடிப்படையிலும் துறை வாரியாக தமிழகம் முழுவதும் ஆய்வுகள் செய்யப்பட்டதன் அடிப்படையிலும் 216 துணை மின் நிலையங்களுக்கான பணிகள் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு சீரான மின் விநியோகம் செய்வதற்காக எந்தெந்த பகுதிகளில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட வேண்பதை துறை வாரியாகவும் ஆய்வுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டி அந்த பகுதியிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசன் மௌலானா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளச்சேரியில் சுமார் 60,000 மின் இணைப்புகள் உள்ளது. ஏற்கனவே கடுமையான லோ வால்டேஜை சந்தித்து வருகிறோம். தற்பொழுது எங்களிடம் 250 டிரான்ஸ்ஃபார்மர்கள் தான் இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய டான்ஜெட்கோ
அதிகாரிகளிடம் பேசிய பொழுது அவர்கள் 500 டிரான்ஸ்பார்மர்கள் இருந்தால்தான் சீரான மின்சாரம் விநியோகம் செய்ய முடியும். 500 டிரான்ஸ்பார்மர்ஸ் இப்ப 250 இருக்கு. 500 டிரான்ஸ்பார்மர்ஸ் இருந்தால்தான் சீரான மின்சாரம் விநியோகம் செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள். அதே போல் வேலச்சேரியில் ஒரு சப்ஸ்டேஷன் ஏற்கனவே கேட்டிருந்தோம், இதுவரை வரவில்லை. அதற்கான இடமும் தீர்மானிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் வேலச்சேரியில் சப்ஸ்டேஷனும் வரவில்லை. வெகு வேகமாக வளர்ந்து வரும் ஒரு சட்டமன்ற தொகுதி அது. அங்கு தங்களின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடம் எங்களுக்கு ஒரு சப்ஸ்டேஷன் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, சென்னையை பொறுத்த மட்டும் 12 இடங்களில் துணை மாநிலங்கள் அமைப்பதற்கான உத்தரவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற வேளச்சேரி பகுதியில் அந்த துணை மாநிலங்கள் இந்த ஆண்டு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய காலங்களில் அந்த துணை மாநிலங்களுக்கு பிறகு சீரான மின் விநியோகம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உடுமலை கே ராதாகிருஷ்ணன். பேரவைத் தலைவர் அவர்களே, உடுமலை நகரத்திலே தாராபுரம் ரோட்டுக்கும் திருப்பூர் ரோட்டுக்கும் இடையிலே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இணைப்பு சாலை உள்ளது. அதில் பார்த்தீர்களேயானால் மின்சார வாரிய செயற்பொழியாளர் அலுவலகத்திற்கு பின்புறம் மட்டும் ஒரு வழிச்சாலையாக இருக்கின்ற காரணத்தினாலே கனரக வாகனங்கள் செல்வதற்கு சிரமமாக இருக்கின்றது. ஆகவே மின்சார வாரியத்திற்கு அந்த செயற்பொழியாளர் அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள 400 அடி நீளம், 20 அடி அகலம் நிலம் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் மின்சார வாரியத்திற்கு கடிதம் கொடுத்து மின்சார வாரியம் 50 லட்சம் ரூபாய் நகராட்சி கட்ட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நகராட்சியினுடைய நிதிநிலைமை சரியில்லாத காரணத்தினாலே அந்த 50 லட்சம் ரூபாய் விலக்கு அளித்து அந்த நிலத்தை கொடுத்தால் மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைகளுக்கு நிலத்தை மாற்றுகின்ற பொழுது அதற்கான நிலத்தினுடைய வழிகாட்டி மதிப்பை பெற்றுக்கொண்டு அந்த நிலம் வகை மாற்றம் செய்வது இதுவரை நடைமுறையாக இருக்கின்றன. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறதை துறை வாரியாக ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் மைக்குடி ஊராட்சியில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு சென்னை தலைமை அலுவலகத்தில் முன்மொழிவு இருக்கிறது. விரைவாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கே துணை மின் நிலையம் அமைக்க முன்வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டத்தில் மட்டும் 14 இடங்களில் துணை மாநிலங்கள் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. டெண்டர் விடுவதற்கான பணிகள் நிறைவு பெற்ற பிறகு மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பகுதியில் துணை மாநிலங்கள் அமைக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தை மின்சார சீர்திருத்த நிர்வாக சீர்திருத்தத்துக்காக பெரம்பலூர் அரியலூர் வட்ட அந்த அலுவலகத்தை திருச்சியிலிருந்து விழுப்புரத்திற்கு மாற்றுவதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. அது விவசாயிகள் மத்தியிலும் மின் நுகர்வோர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை விழுப்புரத்திற்கு இருக்கிறது. எனவே அந்த திட்டத்தை மீண்டும் திருச்சிக்கே மாற்றி தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மின் பகிர்மான வட்டத்தில் தான் தொடர்ந்து செயல்படும். எனவே மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அந்த அச்சம் தேவையில்லை. மிக அருகாமையில் இருக்கக்கூடிய திருச்சியிலிருந்து அதே போல மற்ற பகுதிகளை ஒருங்கிணைத்து 3 புதிய மண்டலங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அதிகம் அல்லது குறைந்த இருக்கக்கூடிய மின் இணைப்புகளை சரி செய்து அந்த புதிய வட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் பெரம்பலூரை பொறுத்தவரை திருச்சியினுடைய அந்த மண்டல அலுவலகத்தில் தான் தொடர்ந்து செயல்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.